என்னது பரோட்டா மேல இந்த மாதிரி சில்லி சிக்கனை பிச்சு போட்டு சால்னா ஊற்றிட்டு அதுக்கு மேலே மேலே பரோட்டா வச்சு இந்த மாதிரி சில்லி சிக்கனை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி அதை பார்சல் பண்ணி சில்வர் ஃபாயில சுற்றி களிமண் வச்சு நல்லா பூசிட்டு நெருப்பில் தூக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குமா. வாங்க அதை நம்ம செஞ்சு பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு அண்ணா அஞ்சு பரோட்டா கிடைக்கும் சொல்லி அஞ்சு பரோட்டா வாங்கிட்டு அப்படியே சில்லி சிக்கனும் ஒரு 100 கிராம் கொடுக்கணும்னு நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனை எண்ணெயில் போட்டு எடுத்து அதை ஒரு வாழையில தட்டி ஆணையெல்லாம் மேலே தூவி அதை பார்சல் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. பரோட்டாக்கு சால்னா வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி வந்து ஒரு வயல் வெளியில் வந்து உட்காந்துட்டோங்க. அப்புறமா நம்ம நண்பன் வாழையில தண்ணியை தெளிச்சு பயங்கரமா அதை தேய்ச்சி கழுவி விட்டாங்க. இன்னொரு வாழையில எடுத்து வச்சு அதுலயும் தண்ணி ஊத்தி அந்த தண்ணி வந்து கீழே வடிச்சு விட்டாங்க. அப்புறம் என்ன பரோட்டா எடுத்து வைக்க வேண்டியதானா அப்படின்னா வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பரோட்டாவா எடுத்து மேல மேல வச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேங்க வச்சு அந்த சில்லி சிக்கனை எடுத்து வச்சுட்டு பரோட்டா ஒண்ணு கீழே வச்சு அதுக்கு மேல சில்லி சிக்கனை பிச்சு பிச்சு வைக்காங்க. இது வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் தாங்க சில்லி சிக்கன் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தான் வச்சு உங்கள்கிட்ட நிறைய என்ன நிறைய வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் சில்லி சிக்கன் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் சால்னா ஊற்றிருங்க. இப்படி 4 பரோட்டாவே வச்சுட்டு 4வது பரோட்டாவுக்கு மேலே எல்லா சில்லி சிக்கனை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மள்ட்ட இருக்குது 5 பரோட்டா தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 5வது பரோட்டாவும் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே லைட்டாக சால்னா ஊற்றிட்டோம். அதுக்கு மேலே நம்ம சில்லி சிக்கன் வேணா அந்த வாழையிலையை போட்டுட்டு நம்ம வாழையிலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி பார்சல் பண்ண அப்புறமா நம்மகிட்ட எவ்வளோ வாழையில இருக்கும் அவ்வளோ வாழையிலே வச்சு பார்சல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ பார்சல் பண்ணிருங்க. இதுக்கு மேலே ஒரு நூலை வச்சு கெட்டிருங்க, ஏன்னா வாழையில் அப்போ தான் நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அலுமினியம் ஃபாயில் எடுத்து வச்சு அதில் ஒரு வாழையிலே வச்சு அதுக்கு மேலே இந்த பார்சல் வச்சு அதுக்கு மேலே வாழையில வச்சு இதை வந்து பார்சல் பண்ணிருங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பரவாயில்ல, வாழையிலே கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்து இப்படி கெட்டிக்கோங்க. கம்பியை கெட்டே வரமா களிமண் வச்சு இதில் நல்லா பூசணுங்க. களிமண் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து அந்த களிமண் எடுத்து இதில் வந்து பூசுங்க. களிமண் இதில் பூசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. இருந்தாலும் நூலில் கொஞ்சம் நிறைய சுற்றிக்கிட்டுனா கண்டிப்பாக நின்றும். இப்படி நல்லா பூசி முடிச்சதுக்கப்புறமா அந்த பார்சல் எடுத்து அப்படி நம்ம நண்பன் நடந்து போய் ஓரமாக வச்சுட்டு நெருப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கு மேலே அதை வச்சுட்டு கீழே நெருப்பு வச்சாங்க. நெருப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லோவாக தாங்க எரிஞ்சது, போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக எரிஞ்சது. நீங்களும் இதுமாதிரி கையில் கிடைச்சதெல்லாம் போட்டு எரிச்சு இந்த மாதிரி அதிக நெருப்பு வச்சு எரிக்காங்க. இது ரொம்பவே டேஞ்சர், முடிஞ்ச அளவுக்கு நெருப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சு எரிச்சுதாங்க அதாங்க நல்லது. கம்மியான நெருப்பில் இந்த திருப்பி திருப்பி போட்டு சுட்டாலே போதுமானதாங்க, இந்த மாதிரி நெருப்பு வைக்கணும் அவசியம் கிடையாது. கடைசியாக நெருப்புலாம் அணைஞ்சக்கப்புறமா நம்ம நண்பன் பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் எடுத்துகிட்டு வெளியே தீட்டு வந்துட்டாங்க. அது மேலே உள்ள கம்பி வந்து ஹீட் ஆற விட்டுட்டு தான் தொட்டா, நீங்கள் ஹீட்டோட தொட்டாங்க. ஹீட் ஆனப்புறமா எடுத்துட்டு அந்த பார்சல் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தாங்க. வாழையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடி நல்லா ஈரம் பிடிச்சி போயிருந்ததுங்க. அந்த நூலெல்லாம் அவுத்து போட்டுட்டு வாழையில் ஓப்பன் பண்ணிக்கிட்டே போனால் பரோட்டாவை பார்த்தீங்கன்னா நானும் வேற லெவலில் இருக்கோம்னு பார்த்தா சாதாரணமாக தாங்க இருந்தது. டே பரோட்டா வெந்திருக்குமாடா அப்படின்னு கேட்டால் நம்ம நண்பம் வந்து பிச்சு பார்த்துட்டு டே சூப்பராக வெந்திருக்கடா அப்படி கை உள்ளடிக்கு போகுதுடா அப்படின்ட்டான். எடுத்து சாப்பிட்டு பார்த்து வேற லெவலில் இருக்குன்னு வேற சொன்னாங்க. நம்ம தம்பியும் ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து அவனும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அப்புறம் ஒரு அண்ணன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. இப்படி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம நண்பனை பார்த்தீங்கன்னா சிக்கனெல்லாம் சாப்பிட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி வலிச்சு எடுத்து சிக்கனை மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சாப்பிட்டாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வாழையிலே பரோட்டா போட்டுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வாழையில பரோட்டால இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு தம்பியை பார்த்தீங்கன்னா கையில லோடு பண்ண, என்னடா அவன் லோடு பண்றான்னு சொல்லி பார்த்தா கையில லோடு பண்ணதெல்லாம் வாயில லோடு பண்ணிட்டு இருக்கான். நீ விவரமான ஆளுதான்டா தம்பி, இதை கண்டிப்பா இந்த வீடியோல போறேன்டா அப்படின்னா அப்படின்றா. இதுக்காகவே இதை வந்து நம்ம வீடியோல ஜாயின் பண்ணியாச்சு. கடைசி நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா பயங்கரமான லொகேஷன்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.